இந்த கதையில் ஒரு அலுமினி ஸ்டூடெண்ட் அவனோட பழைய ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், அந்த ஸ்கூல் என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் அவனோட பழைய ஸ்கூல் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கிறத ரியலைஸ் பண்ணுறான். ஸோ லெட்ஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற எங்கே இல்லைங்க, நம்ம எஃப்எச்எஸ் ஸ்கூல் முன்னாடி தான். என் லைஃப் ஸ்டார்ட் ஆனது இந்த ஸ்கூல்னு சொல்லலாம். இந்த ஸ்கூல்னு சொன்னதுங்க ஞாபகம் வருது, இந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரி நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களே டைரி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பெண்ணாயிருப்போம். இந்த ஸ்கூலோட ஒரு பிரான்ச்சை தான் பார்த்துருக்கீங்க, இன்னொரு பிரான்ச்சை பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? கமான். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சீரந்தவன் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்லக்கூடிய
போய் அவனோட பேசுறா, இன்னொரு சண்டை மறக்கலையா? நீ வாடா கிச்சி, எப்படா வந்த? உட்கார் உட்கார் பாடுறா. என்னடா தப்பு இருக்கு சாடுறா? எதுக்குடா சாரி? அன்னைக்கு நடந்த பிரச்சனை. ஓகே விட்றா, நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்ரா. நான் பேர் மறந்துட்டேன், நீ என்ன ஞாபகம் மெல்ல விடு கொடு, விடு கொடு மனமே, இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வரிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வர நடந்து போகும் காதல் தென்றல் கூட கடந்து போகும். இப்பயணத்தில் பொன் நினைவுகள் நெஞ்சடைக்குமே. த கருத்து வாட் ஐ சே இன் திஸ் ஃபில்ம் இஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்கூல் லைஃப்ங்கிறது எப்போவுமே இனிமையான ஒன்று தான். ஸோ பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அண்ட் எவர். ஓகேடா, ஷூட் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்த ஷூட் அமெரிக்காவில் தான். ஓகே, பேக்கப் பேக்கப் கமான். நீ எங்க பாக்குற? பாதி இப்படி